ஐடியில் ஒருத்தர் வந்து நல்ல ஹையஸ்ட் ப்ரொஃபஷனில் இருக்காப்புல எம்டி, எம்டி கிடைத்தது ஹெச்ஆரு, ஹெச்ஆரு கிடைத்தது வந்து இந்த டீம் லீடருக்கெல்லாம் ஹெட்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அது என்னமோ ஒரு பேர் சொன்னார், எனக்கு அது மறந்துட்டு. அவர் தான் வந்து ஏதோ ஒன்று ஹெட்டு. அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் என்ன சொல்லிட்டு, சரி சொல்லுங்கள் சார் என்ன அப்படின்னு. உங்கள் வீடியோலாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுனாரு. சரி சந்தோஷங்கண்ணே, பட் எனக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் நீங்கள் சொல்ல முடியும்னாரு. சொல்லுங்கள் சார், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, சொல்லுங்கன்னு. அவர் என்னன்னார், அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவருக்கு என்னன்னாரு, எனக்கு வந்து கம்பெனியில் மூணாவது கிட்டத்தட்ட பாஸ் ரேஞ்சுக்கே தான் நான் இருக்கிறேன். 300 டீம் ஹெட்டை நிர்வாகம் பண்ணுறது தான் என்னுடைய டியூட்டி. நான் வந்து ஹெச்ஆர் கொடுப்பேன், ஹெச்ஆர் வந்து ஓனர் கொடுப்பாங்க, இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னாரு. சரி, அப்போ வந்து இப்போ நீங்கள் தான் வந்து ஒரு ஹையஸ்ட்டு போஸ்ட்டில் இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியுது. அப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன உங்கள் இதில் என்னென்னா, எனக்கு வந்து இந்த ஆளுங்களை டீமில் கூட வேலை செய்கிறோன்னு நிர்வாகம் பண்ணுறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ வேறு என்ன பிரச்சனை, என்னுடைய வீட்டுக்காரமோ என்னுடைய பிள்ளைகளும் தான் பிரச்சனை அப்படின்னாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. பண வசதினே, அதெல்லாம் ஒரு பஞ்சம் இல்லை. பணம்லாம் ஊர் விட்ட பணம் இருக்குது. ஹையஸ்ட்டு சொஃபிஸிகேஷனான வீடு வாங்கியிருக்கிறேன். ஹையஸ்ட்டு 4-5 கார் இருக்குது. டிரைவர் 3 பேர் இருக்கலாம். எதுலேயுமே எனக்கு பஞ்சம் கிடையாது அப்படின்னாரு. சரிங்க, அப்புறம் என்னங்க பிரச்சனை அப்படின்னேன். ஆனால் என்னென்னா, என்னுடைய வீட்டுக்காரம்மா எனக்குன்னு நீ நேரம் செலவு பண்ணுறதே இல்லைன்னு எப்பயும் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்று, அவருக்கு 2 பெண் குழந்தைங்க. 2 பிள்ளைங்களும் என்கிட்ட வந்து அப்பான்னு ஒரு பாஸ் உணர்வு 2 பிள்ளைங்களுக்கும் இல்லை. ஓகேங்களா? எனக்கு வந்து இந்தாண்ட எல்லா காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு ஃபேமிலியோட ஒரு அட்டாச்மெண்ட்டு ஃபீலிங்கே எனக்கு இல்லை. இதில் நான் என்ன செய்யணும், என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னாரு. நான் சொன்னேன், நீ எவ்வளோ நேரம் வேலை பார்க்க அப்படின்னு கேட்டேன். 16 மணி நேரம்னாரு. யோ என்னையா, சரி எப்போ தூங்குவ அப்படின்னு. 5-6 மணி நேரம்னாரு. அப்போ என்னன்னாரு, நீயே கணக்கு போடு, அவங்க கேட்குறது நியாயமாக இல்லையான்னு. நான் ட்ரிப்புக்கு வந்து இதில் ஷிப்பில் ஒருக்கா கூப்பிட்டு போயிடுவேன், இதில் ஒருக்கா கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னாரு. சரி அப்புறம் அப்படின்னு. அதுக்கு வந்து எதுமோ டூரிஸ்ட் பேக்கேஜும் வச்சுருக்கிறேன், அது வந்து ஒரு இது பேக் போனால் இவ்வளோ குரோர் அவ்வளோ குரோர் ஆகிடுது, அதை அது என்ன போய்ட்டு வந்துடும் அப்படின்னாரு. அதில் அவங்க மகிழ்கிறாங்களான்னு இல்லைன்னாரு. அப்போ என்னையா இங்கே பிரச்சனை? இப்போ பொருள் இங்கே பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது மெட்டீரியலோ பொருளோ பிரச்சனை இல்லை, என்ன பிரச்சனை? அப்போ அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், நீ வந்து பல கோடி கொட்டி என்ன பண்ணுற, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணலான்னு நினைக்கிற, ஆனால் அவங்க அதையே கேட்கவே இல்லைங்கிறது உனக்கு இன்னும் புரியல. நீ பெரிய மல்டி பெரிய டேலண்டட்ஸ் கையாக இருக்கலாம், ஆனால் வந்து பேசிக்காக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கூட உனக்கு என்ன தெரில அப்படின்னு, அடிப்படையே தெரியல அப்படின்னு. நான் அப்போ தான் சொன்னேன், நாங்கள் இருக்கிறது ஓனதோடு பார்க்கும்போது சேலங்கிறது ஒரு சின்ன கிராமம் மாதிரின்னு வச்சுக்கோ. அதில் ஒரு ஆள் 82 வயசு ஒரு தாத்தா, இந்த சைக்கிள் தள்ளிட்டு போவாங்கள்ல, அவர் ஓட்டிகிட்டு கூட போகல. 2 பேத்திகள், இவ்வளோ ரெண்டு ரெட்டை குழந்தைங்க, 2 பிள்ளைங்களை தூக்கி உட்கார வச்சு, எங்கள் தெருவு முனையில் ஒரு கடை இருக்குது. ரோஸ் மில்க் வந்து 10 ரூபாயோ என்னமோ ஒரு கிளாஸ், மொத்தமே அவ்வளோதான். அவர்கிட்ட ஒன்றும் பெரிய செழிப்பான வசதி இல்லை. 10 ரூபா கொடுத்து ஒரு ரோஸ் டம்ளர் ரோஸ் மில்க்கை வாங்கி 2 ஸ்ட்ரா போட்டு 2 பிள்ளைங்களையும் சைக்கிளை இப்படி உட்கார வச்சு நடுவில் சீட்டில் வச்சு 2 பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாரு. நான் அதை கண்ணில் பார்த்து அசந்து போயிட்டேன் நண்பர்களே. அந்த பிள்ளைங்க கிட்டத்த எனக்கு அதுக்கு மேலே அப்படியே குடிச்சிக்கிட்டே வருது. அந்த இவ்வளோ இருக்குது, தாத்தா நீ குடி தாத்தா, எது பாசம்? புரியுதுங்களா? நீ போய் மெரெயினில் கூட்டுமாலும் சரி, ஃப்ளைட்டு அதெல்லாம் இங்கே தேவையில்லை. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த ஆள் அழுதுட்டான். நீ வந்து ஏதோ பொருளை நிறைச்சி சரி பண்ணலான்னு நினைக்கிறேன், நத்திங் கான் டூ நத்திங் அப்படின்னு.
சரி, என்னைக்காச்சும் உன் பிள்ளைங்கிட்ட பிள்ளைங்க லெவலுக்கு இறங்கி பேசியிருக்கிறியா, இல்லை 300 பேருக்கு டீம் லீடராகவே பேசியிருக்கிறியான்னு கேட்டேன். பேசியிருக்கியா? ஏன்னா இவன் பேசவே இல்லை. எப்படா அந்த பிள்ளைங்க உங்ககிட்ட பேசும்? நீ அப்பனா இருக்கலாம், நீ என்ன பேசுன அப்படின்னு. ஒரு நாளும் பேசலை நீ. அப்போ சரி, அப்போ என்னன்னா, சரி இதுதான் என்னுடைய ப்ராப்ளம், இவங்க அவுட் சோர்ஸிங் தானே, இவங்க வேலையே இதனால என்ன பண்ணுவாங்க, முடியலனா வெளியில் ஒருத்தவங்க அவுட் சோர்ஸ் போட்டிருந்தாங்க, சரி இதை நான் அவுட் சோர்ஸிங் பண்ண என்ன பண்ணலான்னா. சரி, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமானே, சம்பளம் உனக்கு நான், சம்பளம் எனக்கு பிரச்சனை இல்லை, பணம் செலவு பண்ணுறது பிரச்சனை இல்லை, 16 மணி நேரம் வேலை பார்க்குறீல்ல, 5 பேரை உன்னுடைய வேலைக்கு போட்டுக்கோ. போட்டுக்கலாமா போட்டக்கூடாதா? நீ என்ன வேலை செய்யற உனக்கு தெரியும்ல, அந்த வேலையை 5 பிரித்து 5 பேர் கையில் கொடுத்துரு. அவன்லாம் அந்த வேலையை ஃபாலோ பண்ணிட்டோம், அவன் 8-8 மணி நேரமே வேலை செய்யட்டும். அப்போ என்னாச்சு, 16 மணி நேரத்துக்கு 40 மணி நேரம் வேலை நடக்குது. இது எல்லாத்தையும் அசோசியேட் பண்ணி அதை எப்படி எளிமையாக செய்யலாங்கிறது, ஒரு அதில் எது முக்கியமான பாட்டு எப்படி செய்யணுங்கிறது உனக்கு தெரியும், எனக்கு அந்த நிபுணத்துவம் தெரியாது, ஏதோ ஒரு வகையில் அதை ஹேண்டில் பண்ணலான்னு உனக்கு தெரியும் இல்லையா, அதை நீ வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு அதெல்லாம் அசோசியேட் பண்ணிக்கிட்டு அப்படி நீ டீல் பண்ணால் 16 மணி நேரம் வேலை பார்க்கணுமான்னு கேட்டேன். தேவையில்ல தானே, எவ்வளோ நேரம் வேணும், 2 மணி நேரம் போதும் ஜி அப்படின்னாரு. எனக்கு 2 மணி நேரம் எனஃப் அப்படின்னாரு. 16 மணி நேரத்தில் 2 மணி நேரம் போனால் மீதி 14 மணி நேரம் யார் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், பண்ணு, காசு உனக்கு இருக்குது, ஏன் மாடு மாதிரி வேலை செய்யணும்னு எவன் சொல்லி கொடுத்தான் உனக்கு அப்படின்னு. கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னாரு. 10-5 பேரை வேலைக்கு போட்டுக்கோ, உன் வேலைக்கும் கம்பெனிக்கும் அதுக்குமே சம்மந்தம் இல்லை, உனக்கு பர்சனலாக 5 பேர் அசிஸ்டன்ட் வேலைக்கு தீர்ந்து போச்சு. அவன் வேலையை உன்னுடைய வேலையை அவன் அசோசியேட் பண்ணி கொடுக்குறான், அதை எங்கெங்கே கரெக்டாக செய்யணுங்கிறது அவனுக்கு சொல்லி கொடுத்துரு, அவனை அசோசியேட் பண்ணி என்ன தலைமைக்கு தெரிவிக்கணுமோ தெரியும், வேலை முடிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னு. ஸ்டன் ஐட்டான், பேப்பரில் ரைட்டை பண்ணி எனக்கு படம் அனுப்பிச்சார் அந்த ஆள். சார் இது தானே சொல்கிறீங்க, இது தான் சார் வேலை சொல்கிறேன். சரி, வேலைக்கான சொல்யூஷன் முடிஞ்சிச்சு, வீட்டில் அப்படின்னு நீ முதல்ல அவங்க கூட பேசு, அவங்க பேசுவாங்க அப்படின்னு. முதல் நீ பேசு, உன் அறிவாளித்தனத்தை என்ன பண்ணிடக்கூடாது. அறிவுக்கு என்ன சொன்னேன், அறிவுக்கு நான் ஒரு டெஃபினேஷன் சொல்லுவேன், அறிவு என்பது செருப்பை போல. அறிவுக்கு நான் வச்சுருக்கிற லிமிட்டு செருப்பு மாதிரி, வீட்டுக்குள்ளே வரீங்கன்னா எதை கழட்டி வச்சிடணும், செருப்பை கழட்டி வைக்கிற மாதிரி அறிவை கழட்டி வச்சுட்டு அகத்துள் வந்தீங்கன்னா வீட்டுக்கு பேர் என்னங்க, அகம். நீ எவ்வளோ பெரிய டானாக இருந்தாலும் வீட்டுக்கார மாதிரி நம்ம சங்கீதம் எல்லாம் தெரியும். அதுதான் நிஜமான அப்படி தானே, எவ்வளோ பெரிய ஆபீஸராக கூட இருக்கலாம், வீட்டுக்காரமாக அவர் வந்து ஒன்று தெரியும் வாயா, அவ்வளோதானே கதை. ஆ, இது மொத்தமாக அது உரியது, அது அடுத்த கட்டம், மொத்தமாக அவருக்கு அந்த அம்மாவுக்கு அவருடைய எல்லா A to Z என்னங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியும், தெரியுமா தெரியாதா, இவ்வளோதான் மேட்ரு. அங்கே வந்து நீ ஹீரோ வேசெல்லாம் அங்கெல்லாம் செல்லுபடியே ஆகாது, ஏ உன்னை தெரியுண்டா இங்கே வாடா அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. நீ என்னென்ன டைப் டைப்பாக நீ மொழி மாற்று எல்லா கதையும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஓகேவா? அப்போ வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து அங்கே இந்த 300 பேருக்கு ஹெட்டுங்கிற வசனம்லாம் செல்லுபடி ஆகாது. அங்கே அவங்கக்கிட்ட என்னன்னா, வாமா நம்ம எங்கே போகலாம் இன்றைக்கி, உனக்கு என்ன என்ன மெனு செய்யலாம், உன் கூட நான் வந்து காய்கறி நறுக்கிட்டேன், நம்ம 2 பேருந்து ஒன்று சேர்ந்து செய்வோமான்னு சொல்லு, ஐ லைக் இட்டுன்னு சொல்லுவாங்க, அதை செய்ய அப்படின்னு. சூப்பர் அப்படின்னாரு. பிள்ளைங்கிட்ட ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஸ்கூலுக்கு ஆனுவல் டேவா ஸ்போர்ட்ஸ் டேவெல்லாம் கூட கூட்டிகிட்டு போய் உட்காரு, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு முதல்ல கண்டுபிடிச்சி அதெல்லாம் செய்ய ஆரம்பி. அப்புறம் என்ன ஆகும், நீ பிள்ளைங்களை தொலைத்தோல அது வந்து எங்கடா அப்பா வரமாட்டான்னு ஒட்டியாக இருந்து உன்னை கட்டிப்பிடிக்கிறது எடியாக இருக்கும்னு, கட்டா கட்டா கட்டான்னு கண்ணு தண்ணி விடுறாரு. எவ்வளோ எவ்வளோ இது நான் சொல்கிறது எவ்வளோ, அது 300 பேர் கேட்டுன்னா என்ன சம்பளம் வாங்கியிருப்பார், அதாவது இங்கே பொருளாதாரத்தையும் எனக்கு குறிப்பில்லை, அவருக்குள்ளேயும் இவ்வளோ ஒரு ஒரு ப்ரெஷர் எப்படி ஆனது. அப்புறம் என்னண்ணே, நான் அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீ நிறையா கேள்வி என்ன கேட்டேன், எனக்கு ஒரு கேள்வி, 300 பேர் டீம் ஹெட்லாம் வச்சு சொல்யூஷன்லாம் சொல்கிறீங்க, ஏன் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்யூஷன் உங்களுக்கு எடுக்க தெரியலையே, தப்பாக நினைக்காதீங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக காரணம் ஏன் என்ன, எனக்கு ப்ரெஷர் ப்ரெஷர்னு கொடுக்கறதுனால இப்படி ஒரு கோணமே சிந்திக்கவே எனக்கு தோணலை அப்படின்னாரு. புரியுதுங்களா? எப்போவுமே வெயிட்டு தூக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், லைஃப் வெயிட் வெறுப்பாக தான் இருக்கும். இப்போ இந்த தண்ணி குடிக்கணும்னா தான் டம்ளரை எடுக்கணும், கரெக்டு தானே, இல்லைன்னா இதுக்கு நமக்கு வேலை இருக்கா, சும்மா இருக்கிறது தான் பெரும்பாலும் நேரம். செயல் செய்யும் போது மட்டும்தான் அறிவை பயன்படுத்தி செய்கிறோம், மற்ற நேரம் என்ன பண்ணுறோம், இல்லை மற்ற நேரம் நமக்கு வேலையே இல்லை. செய் அதாவது மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காத்தாலிருந்து ராத்திரி வரலும் எவ்வளோ வேலை செய்வீங்க, ஒரு மேக்ஸிமம் ஒரு 200 வச்சுக்குவோம் செய். இல்லை நான் சொல்கிறேன் ஹையஸ்ட்டு, நாம் ஒரு சிறந்த கர்மயோகின்னு வச்சுக்குவோமே, ஒரு 200 செயல் செய்கிறோம்னு வச்சுக்கோங்க,
இரநூறு செயலுக்கு ஒரு செயலுக்கு ஏதோ ஒரு கணக்கு போட்டு ஒரு டைம்னா அதை கழித்தா மீதி நேரம் மீதி நேரம்லாம் சும்மா இருக்க வேண்டிய நேரம் தான் அப்படின்னு கூட கணக்கு வச்சுக்கிங்க. அந்த செயலுக்காக சிந்தித்தா அது ஓகே, மற்றபடி மீதி எல்லாமே நான் சென்ஸ் தான். எதுனா அப்போ நமக்கு வேலையே கிடையாது. செயலுக்கு சிந்தித்தா அது சிந்தனை. அதனால் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு முழிச்சிருக்கிற நேரத்தில் செயல் செய்கிற நேரங்கிறது ரொம்ப கம்மி தான். பெரும்பாதியான நேரம் எதில் இருப்பீங்க? செயல் செய்யாமல் சும்மா இருக்குது தான். நாம் அதிலெல்லாம் எதையோ ஒன்று பண்ணி சிக்கி சிக்கி தான் என்ன ஆகிட்டுருக்குறோம், தேவையில்லாமல் எல்லா டிஸ்டர்பும் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு செயல் செய்யும் போது அறிவை பயன்படுத்திட்டால் போதும், மற்ற நேரம் நமக்கு அறிவுக்கு வேலையே கிடையாது, சிந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை. புரிஞ்சுதா? ரைட்டு.